மத்திய அரசின் சுகாதார திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தானில் இன்று நடைபெற்ற புதிய மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதாகவும், தமிழக மக்களின் முன்னேற்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த அக்கறை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும், நவீன வசதிகளுடன் இந்த மருத்துவமனை ஒரு முன்மாதிரியாக திகழும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் போன்ற சுகாதார திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசு சிறப்பாக செயலாற்றி வருவதாகவும், இதனால் குழந்தைகள் இறப்பு விகிதம், பிரசவத்தின் போது இறப்பு ஆகியவை பெருமளவில் குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். Whether it is the fertility rates or basically any other parameter, whether it is the establishment of the health and wellness centers, whether it is the success of the Ayushman Bharat Yojana, etc., etc. I find that the parameters that you have achieved till now, they are very impressive.